இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். திராட்சத்தோட்ட எஜமான் தனது நல்ல வேளைக்கு உன்னைத்தான் அழைக்கிறார் மகனே. திராட்சத்தோட்ட எஜமான் தனது நல்ல வேளைக்கு உன்னைத்தான் அழைக்கிறார் மகனே. அங்கும் இங்கும் பார்க்காத உலகத்தார் சொல் கேட்காத, அங்கும் இங்கும் பார்க்காத உலகத்தார் சொல் கேட்காத, சத்தம் கேட்டு சித்தம் செய்திடு, அவர் விருப்பம் அறிந்து செயல்படு மகனே. திராட்சத்தோட்ட எஜமான் தனது நல்ல வேளைக்கு உன்னைத்தான் அழைக்கிறார் மகளே. வேளையில் நீயும் திருப்தி அடைந்தாயோ, உலக வேளையில் நீயும் திருப்தி அடைந்தாயோ, இயேசுவின் கண்கள் உன்னை பார்க்குது, அவர் வேளைக்கு நீயும் ஓடி வந்திடு. இயேசுவின் கண்கள் உன்னை பார்க்குது, அவர் வேளைக்கு நீயும் ஓடி வந்திடு. திராட்சத்தோட்ட எஜமான் தனது நல்ல வேளைக்கு உன்னைத்தான் அழைக்கிறார் மகளே. உண்மையாக நீயும் வேலை செய்தால் பூரணமாய் ஆசீர்வதிப்பார், அவர் கிருபையினால் உன்னை நிறைப்பார். பூரணமாய் ஆசீர்வதிப்பார், அவர் கிருபையினால் உன்னை நிறைப்பார். திராட்சத்தோட்ட எஜமான் தனது நல்ல வேளைக்கு உன்னைத்தான் அழைக்கிறார் மகளே. வரங்களில் உண்மையாயிருந்தால், தாளந்து வரங்களில் நீ உண்மையாயிருந்தால், பட்டணங்களை உனக்கு தந்திடுவார், அதில் அதிகாரியாய் உன்னை உயர்த்துவார். பெரும் பட்டணங்களை உனக்கு தந்திடுவார், அதில் அதிகாரியாய் உன்னை உயர்த்துவார். திராட்சத்தோட்ட எஜமான் தனது நல்ல வேளைக்கு உன்னைத்தான் அழைக்கிறார் மகனே. திராட்சத்தோட்ட எஜமான் தனது நல்ல வேளைக்கு உன்னைத்தான் அழைக்கிறார் மகளே. அங்கும் இங்கும் பார்க்காத உலகத்தார் சொல் கேட்காத, அங்கும் இங்கும் பார்க்காத உலகத்தார் சொல் கேட்காத, சத்தம் கேட்டு சித்தம் செய்திடு, அவர் விருப்பம் அறிந்து செயல்படு மகனே. திராட்சத்தோட்ட எஜமான் தனது நல்ல வேளைக்கு உன்னைத்தான் அழைக்கிறார் மகளே.
நாலு வருஷமா மகளுக்கு திருமண தடை இருந்ததான். கோயம்புத்தூர்லேருந்து எக்ஸிபா என்கிற சௌரி எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, யூரியா கிரியாட்டின் கூடிச்சு, கிட்னி ஃபெயிலர் என்று சொல்லிட்டாங்க, கிட்னி சுருங்கி போயிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஃபோனில் ஜோம் பண்ணாங்களாம். மறுவாரம் போய் டெஸ்ட் எடுக்கும்போது யூரியா கிரியாட்டின் வெறி வெறி நார்மலாக இருந்துச்சா, 160 போல இருந்த யூரியா வெறும் 34 வந்துருச்சு. அடுத்து கிரியாட்டின் 3.6 இருந்தது 0.8 மாறிடுச்சா. இவ்வளோ பெரிய அற்புதம் ஆண்டவர் செஞ்சுருக்காரு. கிட்னியிலுள்ள நெப்ரான்ஸுகளை இயங்க பண்ணி உப்புச்சத்து இல்லாமல் போக பண்ணியிருக்காரு. கத்துடைய நாமம் மயமப்படுவதா என்று சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கும். இப்பொழுதும் ஜெபத்தோடு தேவ செய்தி கேட்போமா. கத்துடைய உன்னதமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 நம்முடைய புரோக்ராம் ஜாய் டிவியில் ஒளிபரப்பப்படுகிறது. அதை நீங்கள் காண தவறாதிருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை இலவசமாக 11 அனுப்புகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த தேவையெல்லாம் சந்திக்கிறார், யார் யார் மூலமாவது சந்திக்கிறார். ஆகவே நீங்கள் கர்த்தர் உங்களோடு பேசினால் இந்த ஊழியத்தை நீங்கள் ஜபத்தினாலும் பணத்தினாலும் தாங்கலாம். அதே போல் நம்பிக்கை டிவியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8:30 நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி இந்த மாதத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகிறது என்பதை கத்துடைய சமூகத்திலிருந்து மகிழ்ச்சியோடு கூட உங்களுக்கு அறிவிக்கிறேன். தொடர்ந்து அதையும் பார்க்க நீங்கள் மறவாதிருங்கள். டிவி ஊழியத்தின் எல்லையை கத்தர் இன்னும் விரிவாக்கும்படி ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா அந்த கடைசி நாட்களில் உலகெங்கிலும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை இப்படி தான் நம்ம அறிவிக்க முடியும். யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக, புக்கு மூலமாக என்ன செய்ய முடியும், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். இப்போ யூடியூப் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் பார்க்க முடியும் இல்லையா. அதே போல் நம்முடைய புரோக்ராம் எல்லாம் நம்பிக்கை டிவி புரோக்ராம் சரி, தமிழன் டிவி புரோக்ராம் சரி, ஜாய் டிவி புரோக்ராம் சரி, யூடியூப்பில் வரும். நீங்கள் போட்டிங்கன்னா வரும். அதாவது சிகே மீடியா எலிசபெத் சுந்தரராஜன் போட்டால் வந்துடும். அதே போல் ஜாய் டிவி எலிசபெத் சுந்தரராஜன் போட்டிங்கன்னா நீங்கள் அது வந்துடும். உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். பார்த்து பயனடையுங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசிர்வதிப்பார். இப்போதும் கூட தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் பலமாய் இறங்குவாராக. ஊராபா தீகாதா பாலாபாரபா, அந்த தெய்வ செய்திக்கு விரோதமாக எலும்புற ஆயுதம் வாய்க்காமல் போவதாக. அல்லேலூயா. கத்தக்காரா மரண படுக்கையில் படுத்திருக்கிறத பார்க்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயர் கத்தக்காராபா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஓ மரண படுக்கையில் படுத்திருக்கிற அவனை கத்தர் தாங்குவார். அலையலோய்யா. ஊர் அவர் தப்புவிப்பார். அலையலோய்யா. அலையலோய்யா. மரணமே உன் ஊரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று மரணத்தை ஜெயித்த இயேசு இப்போது அருகில் வந்து தொடுகிறத பார்க்குறேன். அலையலோய்யா. பாடை தொட்ட மாத்திரத்தில் ஓ நாயின் விரு விதவையின் மகன் உயிரோடு வந்தான். அதே போல் வியாதி படுக்கையை கத்தர் மாற்றுவேன்னு சொல்கிறார். அலையலோய். கத்தர் எடுத்துக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். எவ்வளோ நாளைக்கு நான் அந்த கஷ்டம்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலையலோய்யா. ரிகத்தா கராவா ரீஹாபா. பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதரும் என்று தாவீது சொன்னது போல் பாதி வயதில் கத்தர் உங்களை எடுக்க மாட்டார். 100 வாழ்ந்தால் அவன் வாலிபன் எனப்படுவான் என்று ஏசையா சொன்னது போல் அலையலோய்யா. ரிகத்தா கராவா. உன் ஆயுஷ் நாட்கள் நான் பெருக பண்ணுவேன். என்னால் உன் நாட்கள் பெருகும், ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று கத்தர் சொல்லுகிறார். அலையலோய்யா. ரிகத்தா கராவா ரீஹாபா. அந்த தெய்வ செய்தி மூலம் பேசுங்க. இயேசு நாமத்தை பிதாவே. இந்த நாள்லேயும் கூட கத்தர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். கத்தர் சொல்லுகிறார், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். செப்பனியா 3:20 இப்படி சொல்லுகிறது. செப்பனியா 3:20 அங்கே 3:20 நான் வாசிக்கிறேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார். யார் சொல்கிறா? மனுஷன் இல்லை, இல்லை ஒரு ஊழியர் இல்லை, இல்லை ஒரு விசுவாசி இல்லை, கத்தர் சொல்லுகிறார். கத்தர் சொல்லுகிறார். செப்பனியா இப்படி எழுதுகிறார். செப்பனியா என்றால் தேவனின் மறைப்பு என்று அர்த்தம். பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறீங்க, ஒரு அர்த்தத்தோடு வைங்க.
வேதத்தில் உள்ள எல்லா பெயர்களுக்கும் அர்த்தம் உண்டு, அர்த்தம் உண்டு. அலலோயாரு கஷாபலாபாராவாம், செப்பனியா என்றால் தேவனின் மறைப்பு என்று அர்த்தமாம். சரி, இவன் எஸ்ஐக்கியா காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார். எஸ்ஐக்கியா ராஜா காலத்தில் தீர்க்க தரிசனம் இவர் உரைத்தார். அதே போல் யோசியாவுக்கு உதவியாக இருந்து தேசத்தில் விக்கிர ஆராதனையை அழிப்பதற்கு உதவியாக இருந்தார் இந்த தீர்க்க தரிசி. விக்கிர ஆராதனை கத்திற்கு அருவறுப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தவிர உனக்கு ஒரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். பூமியில் உள்ளவைகளையோ கடலில் உள்ளவைகளையோ வானத்தில் உள்ளவைகளையோ நீங்கள் என்ன செய்வேனா சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கத்தர் ஒருவரையே முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆவியோடு அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பாயாக. விக்கிரகம் என்றால் நாம் எது மேலே அதிக ஆசை வைக்கிறோமோ அதுதான் விக்கிரகம். அநேக தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. விக்கிரகம்னா என்ன? நம்ம எதை ஆண்டவரை விட்டுட்டு அதிகமாக நேசிக்கிறோம். பிள்ளையை நேசித்தோம்னா அது விக்கிரமாக மாறிடும். புருஷனை நேசி அதிகமாக நேசிக்கக்கூடாது. ஆண்டவருக்கு தான் முதலிடம். அவருக்கு கொடுக்குற கணத்தையும் மகிமையும் என்ன செய்ய நம்ம கொடுத்து விட வேண்டும். ரெண்டாவது தான் குடும்பத்தை நேசிக்கணும். அதை நான் பார்க்குறோம், முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆவியோடு அவள் அன்பு கூறுவாயாக என்று யோவான் 4:24 வாசிக்கிறோம். அவர் ஆராதிக்கும் போது முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த செப்பனியா தீர்க்க தரிசி தான் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைக்க போகிறேன், வைக்க போகிறேன். செப்பனியா தீர்க்க தரிசி அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். சரி, இவர் வந்து நெபுகாத்து நேச்சார் காலத்தில் என்ன பண்ணு, எருசலேமு சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டது. எருசலேமை அவர் சிறைப்பிடித்து விட்டார். அப்பொழுது இவரையும் சிறைப்பிடித்து நெபுகாத்து நேச்சரால் இவர் கொல்லப்பட்டார் என்று பார்க்குறோம். இந்த எரேமியா 52:24 அது எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம வாசிக்க முடியும். சரி, அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், சேர்த்து கொள்ளுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. எக்காலத்திலே ஆண்டவுடைய நேரத்தில் நீங்கள் சிறையிருப்பில் இருக்கீங்களா? விடுதலையோடு ஆண்டவரை ஒருவேளை பின்பற்ற முடியாமல் இருக்கலாம். நீங்கள் விடுதலையோடு தேவனை சேவிக்க முடியாமல் இருக்கலாம். ஊருக்கு தெரியாமல், நாட்டுக்கு தெரியாமல், குடும்பத்துக்கு தெரியாமல், ஒருவேளை நீங்கள் ரகசியமாக ஆண்டவரை சேவிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் வளர முடியாதபடிக்கு, தேவனை இன்னும் கிட்டி சேர முடியாதபடிக்கு சிறையிருப்பு இருக்கலாம். ஸ்பிரிச்சுவலில் உள்ள சிறையிருப்பாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்தில் ஒரு சிறையிருப்பு இருக்கலாம். எதையும் நீங்கள் நினச்ச பொருளை வாங்க முடியல வீட்டுக்கு, எல்லாவற்றிலும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கலாம். பொருளாதாரத்தில் சிறைப்பட்டு போயிருந்தால் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் நாம் கத்திற்கு எந்த அளவு அளக்கிறோமோ அந்தளவு நமக்கு அளக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கே கொடுக்கப்படும். இன்றைக்கி நிறைய பேர் பொருளாதாரத்தில் 1000 ரூபா வருமானம் வருது. இது எப்படி எங்கள் குடும்பத்துக்கே பத்தலை? 5000 வருமானம் வருது, வீட்டு வாடகையும் 3000 போயிடுது. குடும்பத்தில் எப்படிங்க, இதில் எப்படிங்க நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்? கொஞ்சத்தில் கொடுத்து பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சிறையிருப்பு இருக்கிறது. எல்லாவற்றையும் கத்திருக்கு. நீங்கள் 100 ரூபா சம்பளம் வாங்கினாலும் 10 ரூபாய் ஆண்டவருக்கு எடுத்து வச்சு பாருங்கள். உங்களை ஆசீர்வதிக்கல, எனக்கு ஃபோன் அடிங்க, 3 நம்பர் இப்போ கொடுக்குறோம். காணிக்கையை கத்திருக்கின்ற அனுப்புங்கள், ஒரு பகுதியை நல்ல சுவிசேஷ ஊழியத்துக்கு அனுப்புங்கள். சுவிசேஷ உலகங்களும் பரவுவதற்கு பணம் தேவைப்படுது. பணம் எல்லாவற்றையும் இருக்கோ உதவும். பண ஆசைதான் இருக்கக்கூடாது. வசதி வாயு, அதே ஃபாதர் பாடுறது போல் வசதியை தேடி ஓடாதே. அது தொடுவானம். கத்தர் வீடு கொடுத்தாலும் சோத்துறோம், காரு கொடுத்தாலும் சோத்துறோம், கொடுக்காவிட்டாலும் சோத்துறோம். அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போகிறது இல்லை. அப்போ ஆண்டவர் அறிகிற அறிவில் நாள்தோறும் வளர்ந்தாலே இதெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள்லாம் தானாக வரும். யோசேப்பு அதைத்தான் செஞ்சார், தானியல் அதைத்தான் செஞ்சார், தாவீது அதைத்தான் செஞ்சார், யோபு அதைத்தான் செஞ்சார். கத்தருக்கு பயந்தார், கத்துடைய வழியில் நடந்தார், பிசினித்தனம் பண்ணவில்லை. சரீரத்தை எவ்வளோ உழைக்க முடியுமோ கத்தருக்கு அவ்வளோ உழைச்சதுனால சரீரத்தில் நீண்ட ஆயுள் இருந்தது, காண்டாமிருகத்துக்கு வந்த பலன் இருந்தது, அதனால் ஆரோக்கியம் இருந்தது. நீங்கள் உலகத்து வேலையை நீங்கள் 24 மணி நேரம் பார்த்தாலும், உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் சொந்தமாக வேலை செஞ்சாலும் உங்கள் சரீரத்தில் ஏன் ஆரோக்கிய கெடுதல் வருது சொல்லுங்க பாப்பா. நீங்கள் கத்திருக்குன்ற ஏதாவது 1 மணி நேரமாவது ஒரு வேலையை செய்யலாம். அட்ஜஸ்டண்ட்டாக போய் கூட ஊழியத்துக்கு போய் உதவியாக இருக்கலாம். உங்கள் சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன், ஒப்பு கொடுத்து பாருங்களேன். நான் ஆரம்பத்தில் அதை செய்தேன், 89 எப்படியாவது. நான் ஒரு கவுச வைப்பு தான், எங்கள் வீட்டுக்காரர் அப்போ பிஸ்னஸ் பார்த்தாரு. ஆனால் ஆண்டவர் அறிஞ்சிட்டு
நம்ம சும்மா இருக்கக்கூடாது, எப்படியாவது என்ன செய்யணும், இயேசு பற்றி மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். ட்ராக்ஸ் போய் கொடுக்க போவேன், அதிகாலையில் போய் மைக்கில் தெரு தெருக்கு போய் தெரு பிரசங்கம் பண்ணதுக்கு கூட போவேன். இயேசு பற்றி சொல்கிறதுக்கு நான் பேசலை, ஊழியர்கள் பேசுவாங்க. ஆனால் கூட என்ன செய்வேன், அதிகாலையில் 5 மணிக்கு எழுப்பி ஓடுவேன், 4 மணிக்கு அதிகாலையில் போவேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, என் சரீரத்தில் இருந்த ஸ்கின் நோய் நீங்கிச்சு. அது மாத்திரமில்லை, ஒரு வித தொண்டையில் புண்ணாகிட்டே அப்பப்போ இருமல் அப்படியே வரும், ரத்தமாவோட வரும். இப்படி பல வருஷமாக கஷ்டப்பட்டேன், அந்த வியாதி நீங்கிச்சு, சரீரம் ஆரோக்கியம் அடைந்தது. காரணம், சரீரத்தில் சிறையிருப்பு மாறினது. சரீரத்தில் சிறையிருப்பு என்ன, வியாதிங்கிற ஒரு சிறையிருப்பு, பலவீனங்கிற ஒரு சிறையிருப்பு, சாத்தானின் கட்டு என்கிற, செய்வினை என்கிற ஒரு சிறையிருப்பு. அநேகர் சொல்வாங்களே, என்ன எதுவுமே செய்ய விடாமல் கட்டி போட்டுருச்சு செய்வினை மந்திரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். எழும்ப முடியாதபடி கட்டி போட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதெல்லாம், இந்த சிறையிருப்பெல்லாம் மாற வேண்டுமானால், ஸ்பிரிச்சுவலில் நம்ம வளரணும், விடுதலையோடு வளர வேண்டுமானால் என்ன பண்ணணும்? நீங்கள் நானும் ஆண்டவரை அறிவதற்கு மணிக்கணக்காக செலவழிக்கணும். வேறு இடத்துல 1000 நாள் இருப்பதை பார்க்கலாம், உங்களுடைய சமூகத்தில் 1 நாள் இருப்பது எவ்வளவு ஆனந்தம். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய வலது பார்சத்தில் ஆனந்தம் இருக்கிறதாம், ஆனந்தம் இருக்கிறதா, அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் வலது பார்சத்தில் நித்திய பேரின்பும் இருக்கிறதா. ஊழியக்காரங்களை பார்த்து காணிக்க கொடுத்து ஜாப் பண்ணுங்க, என்ன தான் ஜபிக்கிறது கிடையாது, நீங்கள் விழுந்துருவீங்க அப்புறம் கீழே, உலகம் உங்களை கவுத்துரும், ஜனங்களுக்கு உங்களை கவுத்தி விட்டுருவாங்க. முதலாவது நீங்கள் ஒரு வேலையை தொடங்கும் முன்னே ஆண்டவருக்கு அந்த நேரத்தை செலவழித்து பாருங்கள். முதலாம் மணி வேலையை ஆண்டவருக்கு கொடுங்கள். இன்றைக்கு டியூட்டி போட்டால் என்ன செய்றீங்க, ஓடுறீங்க நைட் ஷிஃப்ட் பார்க்குறதுக்கு, எதுக்கு, காசு சம்பாதிக்கிறதுக்கு. காசு சம்பாதிப்பது தப்பு இல்லை, ஆனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஆண்டவரை, அதாவது நீங்கள் முதலாவது ஆண்டுடைய ராஜ்யத்தை தேட ஒப்பு கொடுங்கள். அதிகாலையில் எழும்பி ஜோம் பண்ணுங்க, அதிகாலையில் எழும்பி ஜோம் பண்ணுங்க. வேலைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்களோ அதுக்கு முந்தி ஆண்டுடைய சமூகத்தில் உட்காருங்க. உங்கள் சிறையிருப்பு மாறும், உங்கள் சரீரம் நல்லா புஷ்டி செழுமையாக ஆகும், கொழுப்புள்ள உணவு உண்பது போல உங்கள் ஆத்மா திருப்தி ஆகும் ஆகும். உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமா ஆண்டவர் வைப்பதற்கு, உங்கள் சிறையிருப்பு மாறுவதற்கு, ஆவிக்குரிய சிறையிருப்பாக இருக்கலாம், ஆண்டவரை அறிய முடியாதபடி ஆண்டவருக்காக எழும்ப முடியாதபடி ஒரு சிறையிருப்பு இருக்கலாம், அடுத்து பொருளாதாரத்தில் ஒரு சிறையிருப்பு இருக்கலாம். எதை செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது. நீங்கள் எல்லாவற்றையும் தசமம் காணிக்கு ஆண்டவர் கொடுத்து பாருங்கள், நிச்சயம் வளருவீங்க. ஆண்டவர் காசை வஞ்சிச்சிங்கன்னா ஆண்டவரை வஞ்சிக்கிறோமா? மல்கியாவில் எழுதப்பட்டிருக்கிறது, கத்துடையதை கத்திற்கு செலுத்தி பாருங்க, கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் செலுத்தி பாருங்க. நானும் அப்படி தான் செலுத்தினேன். அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது கூட என் கையில் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன். அதனால் ஒரு கடன் இல்லை. எங்கள் வீட்டுக்காரி ஆகாரத்தில் 5 லட்சம் கடன் பட்டுட்டார் என் மகனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக, 95. ஆனால் பாருங்கள், நான் அதில் உண்மையாக இருந்ததை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார், நான் கொடுக்குறதில் உண்மையாக இருந்தேன். ஆண்டவர் என் முகத்தை பார்த்தாரு, யோவு மனைவி முகத்தை பார்க்கல, யோவு முகத்தை பார்த்தது போல எங்கள் வீட்டுக்காரர் முகத்தை அன்னைக்கு ஆண்டவர் பார்க்கல, அவர் ரசிக்கே படலை, என் முகத்தை பார்த்தாரு. பார்த்து அந்த 5 லட்சம் கடனும் என்ன செஞ்சுட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படி வீடு தேடி வந்து அவங்க ரசிக்கப்பட்டவங்களும் இல்லை, புறஜாதி தான், வியாபாரத்தில் கடன், ஆனால் அவங்க வேண்டான்னு சொன்னாங்க. காரணம் என்ன, என்ன பார்த்தாலும் ஆண்டவர் சொன்னார், ஓ முகத்தை பார்த்தேன். ஏன்னா கணவனும் மனைவி ஒரே சரீரம் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, ரெண்டு பேரும் ஒரே மாம்சம், அன்னனியா சப்பராளாக இருக்கக்கூடாது. அப்போ சில 5 அது எழுதப்பட்டிருக்கிறது, வஞ்சிக்காதீங்க ஆண்டவரை. ரெண்டும் வஞ்சித்ததுனால ரெண்டுமே தேவாலயத்தில் மறித்து போயிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லது நேரமில்லை எனக்கு, படித்து பாருங்கள் நீங்கள். ஆகவே கணவர் ரட்சிக்கப்படலாம் ரட்சிக்கப்படலன்னு எவ்வளோ நாளைக்கு காலம் தள்ள போகிறீங்க, மனைவி ரட்சிக்கப்படலாம் ரட்சிக்கப்படலன்னு எவ்வளோ காலம் தள்ள போகிறீங்க. உங்கள் சிறையிருப்பு மாற வேண்டுமானால், பொருளாதாரத்தை நீங்கள் செழிக்க வேண்டுமானால், ஏன்னா இப்போ கொரோனா வந்ததுலேருந்து அநேகர் வேலை இழந்திருக்காங்க, தொழில் இழந்திருக்காங்க, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அநேகர் கவர்மெண்ட் ஸ்கூல் போய் படிக்க வைக்கிறாங்க. ஏன் சிறையிருப்பு? அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து செயல்படும் போது பாருங்கள், நமக்கு கொரோனா நேரமும் டிவி ஊழியம் தடையில்லாமல் நடந்துச்சு. காரணம் என்ன, புஸ்தக ஊழியம் தடையில்லாமல் நடந்துச்சு. மொத்தமாக 2 மாத பத்திரிக்கை, அது எப்போ லாக்டவுன் போச்சு அப்போ எல்லா மாத பத்திரிக்கையும் அனுப்பணும். எந்த ஊழியுமே தடைப்படலை. கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் ஆரம்பித்தோம், அதில் தான் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கலந்துக்குன்னா கலந்துக்கங்க, உங்கள் நம்பரை எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போடுவோம். 120 பேராக ஜெபிக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் வெளி மாநிலங்கள்லேருந்து கலந்துக்கிறாங்க, பீகாரில் இருந்தெல்லாம். ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌனி சௌதரியே, ஆண்டவரை நெருங்குவதற்கு கிட்டி சேருவதற்கு எந்த தடை இல்லை. உலக அரசாங்கம் தடைப்படலாம், உங்கள் நலனுக்கு தான் நாங்கள் போகிறோன்னு சொல்லலாம்.
ஆனால் பரலோக அரசாங்கம் எப்போதும் திறந்திருக்கு, அங்கே தடை என்பதே இல்லை, சிறையிருப்புங்கிறது இல்லை. நாம தான் சிறப்பட்டு போயிடும். கத்தரை அறியாததுனால, கத்தரை தேட மனம் இல்லாததுனால, கத்துடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய விருப்பம் இல்லாததுனால சிறையிருப்புக்குள்ளே போயிடும். அதை செப்பனியா சொல்கிறாரு. உங்கள் சிறையிருப்பை நானே திருப்புவே. அங்கே நம்ம பார்க்குறோம், கத்தர் உன் ஆக்கிரைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கே காணாதிருப்பாய். சத்துருக்கள் கையில் மாட்டிக்கிட்டீங்களா? ஒருவேளை கடங்காரன் கையில் மாட்டிக்கிட்டீங்களா? அல்லது ஒரு போராம பிடிச்ச மனிதர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? வன்கண்கள் தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வருவாங்க மக்கள். ஏன்னா நம்ம ஆண்டவரை நெருங்க 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 நமக்கு சில பிரச்சனைகள் சுற்றிலும் வரும். ஆனால் அங்கே ஆண்டவர் இளைப்பாறு தருவார். நம்ம அமைதியாக இருக்கணும். இயேசுவோ சில இடங்களில் பேசாமல் இருப்பார். உங்கள் மேலே நியாயமே இருந்தாலும் நம்ம நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்களேன். அவங்க மேலே அநீதி இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா பாருங்கள், அமைதியாக இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவானா? அவங்க ஒன்று பேச நம்ம ரெண்டு பேசக்கூடாது. அமைதியாக இருந்தால் கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார். சத்துருக்களை ஓய பண்ணுவார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய விருந்தொன்று ஆயத்தப்படுத்தி நம்ம தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அப்படின்னா என்ன, நமக்கு வெகுமானங்களும் சரப்பணியும் போடப்படும். நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தி உண்டாக்குவார். வெக்கப்பட்ட இடத்துலே ஆண்டவர் உயர்த்துவார். ஏன், நம்ம வெக்கப்பட்ட இடத்துல நிந்தைப்பட்ட இடத்துல நம்ம உயர்வு நமக்கு வராமல் இருக்க காரணம் நமக்கு நாமே வர வைத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை மாறாமல் செய்வார். உங்களுக்கு கத்தர் ஒரு வசனம் கொடுத்துட்டார்னா அதுவே நீங்கள் பிடிச்சு ஜோம் பண்ணுங்க, உங்களை புகழ்ச்சி கீர்த்திமா கண்டிப்பாக வைப்பார். கைவிடவே மாட்டார். வசனம் நிறைவேற சில காலங்கள் ஆகலாம், நேரங்கள் கூடலாம், மாதங்கள் ஆகலாம், இல்லை வருஷ கணக்காக ஆபிராமுக்கு போல வரலாம். ஆனால் செய்வரை நீங்கள் காத்துருங்க. அப்பொழுது புகழ்ச்சி கீர்த்தி என்ன செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்குவார். அதாவது எல்லா கண்களுக்கு முன்பாக நம்மளை உயர்த்துவாராம். எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக புகழ்ச்சி கீர்த்திமா வைப்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு காலம் அவங்களுக்கு முன்பாக நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, நோயினால், நொடியினால், கடனால், உங்கள் பிள்ளை செய்த தவறுக்காக அந்த இடத்துல அவமானத்தோடு நீங்கள் ஒரு வேளை நிற்கலாம். ஏன்னா ஆண்டவர் சர்ச்சுன்னு போகிறாங்க, தவறாமல் போகிறாங்க. இவங்க குடும்பம் மாதிரி நெதோ சண்டை, நெதோ சச்சரவு, நெதோ வட்டிக்காரன் வந்து வாசலில் நிற்கிறேன், கந்த வட்டிக்காரன். இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? அழலியான்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனையோடு இருக்காங்க இவங்க ஜபம் பண்ணி வேஸ்ட்டு. நாங்களாம் பிரேயராக பண்ணுறோம், நாங்களாம் நல்லா இருக்கோம் அப்படின்னு புறஜாதி ஒருவேள் சொல்லலாம். ஆனால் நீங்கள், உங்களுக்கு சகிப்புத்தன்மை அவசியமாக இருக்கிறது. உங்களை புகழ்ச்சி கீர்த்திமா தேவன் வைப்பதற்கு பொறுமையோடு இருங்க. தாவீது ராஜா அப்படி தான் சொல்லுவார், நான் பொறுமையோடு காத்திருந்தேன், கத்தர் என் பக்கமாய் தமது செவியை சாய்த்தார். ஆண்டவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். நம்ம முறுமுறுக்க பின்மாற்ற அடைய வாக்குத்தத்தை நிறைவேற தாமதமாகிறது. உங்களுக்கு புகழ்ச்சி கீர்த்தி வருவதற்கு தாமதமாகிறது. சிறையிருப்பு மாற தாமதமாகிறது. காரணம் என்ன? முறுமுறுப்பு. என்ன ஜோமனி என்ன செய்ய? ஆமாம், நம்மளும் தசமம் காணிக்கெல்லாம் கொடுத்தோம் பார்க்குறோம், எங்கே ஒரு ஆசீர்வாதம் இல்லையே. அப்படி செய்யாதீங்க. ஒரு நாள் வரும். யோசிப்பு 14 வருஷம் காத்திருக்க வேண்டியதாயிருச்சு. அவனுடைய சொப்பனை நிறைவேறுவதற்கு காத்திருந்தான். ஆனால் தேவனுக்கு விரோதமாக அவன் பேசலை, தேவனுக்கு விரோதமாக பாவமும் செய்யலை. என்னுடைய வேலை போனாலும் பரவாயில்ல, நான் பாவம் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஆதியாகமம் 37 அதிகாரத்திலேருந்து அவனுடைய சப்ஜெக்ட் வருகிறத பார்க்க முடியும். அதுபோல் உங்களை கெடுத்து விடுவதற்கு சிலர் திட்டம் தீட்டி கொண்டு இருக்கலாம். உங்களை எப்படியாவது கீழே தள்ளணும், நான் முன்னேறணும்னு வேலை ஸ்தலத்துலேயோ தொழில் ஸ்தலத்துலேயோ இல்லை குடும்பத்திலேயோ உங்களை கீழே விழத்தள்ளணும்னு நினச்சிருக்கலாம் மக்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை புகழ்ச்சி கீர்த்திமாக வைப்பார். உங்கள் கண்களை கண்ணீருக்கு, உங்கள் கால்களை இடர்களுக்கு விலக்கி காக்கிறவர். நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தம்மை பற்றி உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர் என்று இயேசியா தீர்க்கதரிசே 26:3 எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. உங்களை புகழ்ச்சி கீர்த்திமா வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயம் வைப்பாரு. வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல நீங்கள் பிரகாசிக்க வேண்டும்.
வாக்குத்தத்த எத்தனை வாக்குத்தம் 30,000 மேல தீர்க்கதரிசன வார்த்தைகள் வேதாமத்தில் உண்டு. ஒரு வாக்குத்தம் கொடுத்தா அதுவே நீங்கள் பிடிச்சிக்கங்க. என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்குமே புரோஜனம் இல்லாமல் இருந்த என்ன ஆண்டவர் இன்றைக்கி என்னைய ஊழியத்தின் மூலம் அநேக உள்ளங்களில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறதன் மூலம் கத்தர் என்ன செய்கிறாரு, அவர் என் மூலம் உயர்ந்து வருகிறார், அவருக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்குகிறார் என் மூலம். அதுதான் உண்மை. ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம் நீதிமொழிகள் 22:1, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. நல்ல கீர்த்தி, திரளான ஆஸ்தியை சம்பாதிக்க தப்பு இல்லை. நல்லவன் தன் பிள்ளையின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான் இருக்கு. ஆகவே அதுக்காக குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற சம்பளம் போதும்னு நினைங்க. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே, நல்ல ஒரு பேரெடுங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் தொழிற்சாலத்திலையும் ஊழியத்திலையும் குடும்பத்திலையும் நீங்கள் இருக்கிற தெருவிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு கீர்த்தி வேணும். அவங்களா ப்ரே பண்ணுறவங்க அவங்ககிட்ட இப்போ எந்த கூட்டத்தையும் நான் பார்க்கலையே, அவங்க சவுண்டே வெளியே வராதே. சில வீடுகள்லாம் சண்டை சச்சரவு ரோட்டுக்கு வந்துடும். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி போடக்கூடாது. நம்ம அந்த இருக்கிற ஏரியாவே உங்களுக்கு ஆண்டவர் தரப்புறார் பாருங்கள். நிச்சயம் தரக்கூடியவராக இருக்கிறார். நல்ல கீர்த்தியை, ஞானத்தை தேடுவோம், புத்தியை தேடுவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் தேடுவோம், ஆண்டவருடைய உதவியை மட்டும் தேடுவோம், அவரையே நம்புவோம், அவருடைய வசனத்தில் உறுதியாக இருப்போம். அப்பொழுது நமக்கு புகழ்ச்சி கீர்த்தியும் உண்டாகும். தலையை தாழ்த்தி செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு கஷாபாலாபாராபா, உன்னை புகழ்ச்சி கீர்த்தியமாக வைப்பேன் ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. கீர்த்தியும் புகழ்ச்சியும் அவரால் தான் வரும். அல்லேலூயா. செப்பனியா 3:20, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஒரு கதாபாலாபாராபாதிகாபாபாலாபாராபா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அலையலோய்யா, அலையலோ. எனக்கு மறதி அதிகமாக வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாவற்றையும் நான் மறந்து போயிடுறேன். அடுத்த நிமிஷம் எனக்கு அதை செய்கிற மறந்துடுறேன், சொல்கிறத மறந்துடுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறதி என்பது அது ஒரு ஸ்பிரிட்டு. அலையலோய்யா. கத்தா காராபாரிகா. மறதிங்கிற ஆவி இயேசு நாமத்தில் நீங்கி போவதாக. ஞாபக சக்தினாலும் ஞானத்தினாலும் புத்தினாலும் அறிவினாலும் அலையலோய்யா, அலையலோய்யா. கத்துடைய ஆவியான இப்போது நிரப்புவராக, நிரப்புவராக, நிரப்புவராக. தேங்க்யூ ஜீசர். அநேகர் சொல்கிறீங்க நிம்மதி என்னால் சாப்பிட முடியல. அலையலோய்யா. சுற்றிலும் பிரச்சனை. அலையில வேலைக்கு ஏண்டா போகிறான், அங்கே தினமும் பிரச்சனையாக இருக்கே, இந்த வேலை எழுதி கொடுத்துடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எழுதி கொடுக்க வேண்டாம். அதே இடத்துல உங்களை புகழ்ச்சி கீர்த்தியமாக வைப்பேன். அலை லூயா. அரகாதி காபாபாலாபாரபு. திக்காபா. நிலத்தை கொடுத்துடலாமா கல்யாணத்துக்கு நினைக்கிறீங்க. அலை லூயா. அதை ஜெபிச்சு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அலை லூயா. அருக்கத்தா காராபா. ஓ திருமண காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வேன். அலை லூயா, அலை லூயா. எதற்காக அந்த நிலத்தை வாங்கினீங்களோ, ஓ தேங்க்யூ ஜீசஸ். அந்த காரியத்தை நான் வாக்கிய பண்ணுவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், புகழ்ச்சி கீர்த்திமாயிப்பேன்னு கத்தர் சொல்லுவதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு செபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி, ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 9487177765 மற்றும் 9095328172. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095352172.
மற்றும் 9443 93 08 50. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.